ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்இயோட ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோவில் தான் இருக்கும். ஓகேவா? இங்கே மழை பெய்யுது, அதை நீங்கள் கொஞ்சம் கண்டுக்கிறாதீங்க, விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்இஏல வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டெப்பில் தான் இப்போ இருக்கும். அதாவது எல்லாருக்கும் ரேங்க் லிஸ்ட்லாம் வந்திருக்கும். ஓகேவா? வந்திருக்கும். அப்புறம் ஜென்ரல் ரேங்க் படி, கம்யூனிட்டி ரேங்க்கு, அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் படி வந்திருக்கலாம். அப்புறம் உங்களுக்கு கட் ஆஃப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இந்த டயத்தில் நம்மளுக்கு இவ்வளோ கட் ஆஃப் தான் இருக்குது, இத்தனாவது ரேங்க்கில் இருக்கும், நம்மளுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், நம்ம நினச்ச காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற எல்லோரும் ஒரு சந்தேகத்தில் தான் இருப்பீங்க மேக்ஸிமம். ஓகேவா? எப்படி நம்ம காலேஜை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து கவர்மெண்ட்டோட இது படி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ப்ரீவியஸால் எப்படி எடுத்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி வருஷத்தில் எந்த மாதிரி கட் ஆஃபில் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்களே தான் பார்க்க போகிறீங்க. நான் அந்த ஐடியா மட்டும் சொல்ல போகிறேன். எப்படின்னா, நம்ம எப்பயும் போல் உள்ள டிஎன்இஏன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வரதை டச் பண்ணிக்கோங்க. மொதல் தான் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். அதை நீங்கள் என்ன செய்யணும், டச் பண்ணிக்கோங்க. உள்ளே போனோன்னா நீங்கள் ஆல்ரெடி இதே பேஜுக்கு தான் வந்திருப்பீங்க. அதாவது லாகின் பண்ணியிருப்பீங்க. அதாவது உள்ளே லாகின் பண்ணால் அவங்க மெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். அதை விட்டுருங்க. இந்த சைடில் மூணு டாட் இருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ரேங்க் டீடைல்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது, செகண்ட் கட் ஆஃப் மார்க்ஸ், அதை டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பாருங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ், அதை டச் பண்ணணும். உள்ளே ஓப்பன் ஆகும். உள்ளே போனீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஐஎம் நாட்டை ரோபோட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனால உள்ளே போகும். ஓகேவா? அப்போ ஐஎம் நாட்டை ரோபோட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்த பிறகு இந்த வருது பார்த்தீங்களா, இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேஜ். என்னென்னா எந்த இயர் அப்படின்றத செலக்ட் பண்ணக்கூடியது, எந்த கேட்டகரி, அதாவது கட் ஆஃப் உங்களுக்கு வந்து நம்ம எந்த கட் ஆஃபில் தான் இருக்கோம், இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டவுட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் கொடுங்க. ரேங்க்கில் டவுட் ஆச்சுன்னா நீங்கள் ரேங்க் கொடுங்க. இப்போ நான் கட் ஆஃபே வச்சுக்கிறேன். காலேஜ் நேம், அட்ரஸ், அது உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு சப்போஸ் இந்த காலேஜ் தான் நீங்கள் எய்ம் பண்ணியிருப்பீங்க, அது கிடைக்கல ஏன்னா அந்த காலேஜ் வேணும்னா அதை டைப் பண்ணுங்கள். சப்போஸ் எல்லா காலேஜ்லேயும் நம்மளுக்கு எது கிடைக்கும் நம்ம கட் ஆஃப் கொடுத்துனா, இந்த பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் பை பிரான்ச், அது நீங்கள் எந்த பிரான்ச், இப்போ உதாரணமாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இதை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோம். இப்போ இது எல்லா காலேஜுக்குமே வரும். என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் காலேஜ் நேம், இது வந்து எல்லா காலேஜ்லேயும் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்துடும் கீழே. அதாவது எல்லா காலேஜோட லிஸ்ட்டும் வந்துடும், இது பிரான்ச் கூட மட்டும் பொறுத்து. ஏன்னா நான் இங்கே பிரான்ச் கூட மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்குமே வந்துடும். எந்த காலேஜில் எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்காங்க ப்ரீவியஸ் இயர், இருந்தாரு பார்த்தீங்களா, செலக்ட் இயர் 2021 கேட்டகரி வந்து கட் ஆஃப் படி பேஜ் நம்பர் 1 எவ்வளோ பேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஓரளவு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேஜ் இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு பேஜாக மாற்றி பார்த்துக்கலாம். எந்த பிரான்ச் வேணுமோ பார்த்துக்கலாம். சப்போஸ் எல்லா பிரான்ச்சுமே எவ்வளோ கட் ஆஃப், நீங்கள் இனிமேல் தான் பிரான்ச்சு சூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த படியும் பார்த்துக்கலாம். எல்லா காலேஜும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஏதோ காலேஜ் செலக்ட் பண்ண போகிறீங்கனாலும் பார்த்துக்கலாம். சப்போஸ் காலேஜ் கோடு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி வந்து கிண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கோட் நம்பர் 1 அதை போட்டிங்கன்னா அதுவாக வந்துட்டு பாருங்க. அப்புறம் சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் தான் வரும். ஓகேவா? அப்போ இதை வச்சு நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப், எந்த கம்யூனிட்டிக்கில் நீங்கள் வரீங்க, அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் உங்கள்கிட்ட இருக்குது, அதை வச்சு நம்மளுக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா நீங்கள் வேமா சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சாய்ஸ் லிஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் போது நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருந்தீங்கன்னா சாய்ஸ் வந்து அதிகமாக வைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு காலேஜுக்கு நிறைய ஒரு நல்ல காலேஜ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.